வணக்கம் நான் மருத்துவர் வி விக்ரம்குமார் அரசு சித்த மருத்துவர் ஆண்டியப்பனூர் இன்றைய நலம் நலம் அறிக நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அதிகாலையில் விழித்தல் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பாக இதை சொல்லலாம் நாம் தவற விட்டுவிட்ட ஒரு அழகிய பழக்கம் இன்று வந்து ஒரு நோய்கள் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் நம்ம லேட்டாக எழுந்திருக்கிறதுன்றத ஒரு முக்கிய காரணமாக சொல்ல வேண்டியிருக்கு யாருடைய ஒத்துழைப்புமே இல்லாமல் மனித இனத்தை அதிகாலையில் விழிக்கச் செய்து கொண்டிருந்த நம்மளுடைய உட்கடிகாரம் பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி அது பழுதடைஞ்சு கிடக்கு அன்றைய டைம் பீஸ் தொடங்கி இப்போது இருக்கக்கூடிய செல்ஃபோன் அலாரங்கள் வரை நம்மளுடைய உறக்கத்தை வந்து த கழித்து சீக்கிரமாக இலை செய்யணும் அப்படின்ற முயற்சித்தும் தோற்று போய்விடுகின்றன அன்றைய ஆசார கோவிலில் ஒரு முக்கியமான வரி இருக்குது வைகரை யாமம் துயில் எழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வைகரியில் துயில் எழு அப்படின்ற ஆத்திச்சுடி பாடலும் சரி ரெண்டுமே சொல்லக்கூடிய உண்மை என்னென்னா சீக்கிரமாக எந்திரிச்சு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின் தான் நம்ம இப்போ அதை முறையாக செய்வதே கிடையாதுன்னு சொல்லலாம் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை இந்த அதிகாலையில் விழித்தெல்வதற்கு ஒரு முக்கியமான பாடல் குறிப்பு சொல்லிருக்கு புத்தி அதற்கு பொழுந்த தெரிவிக்கும் சுத்த நரம்பினர் தூய்மை அப்படின்ற அந்த பாடல் தொடங்கும் அதுல இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் சொல்லக்கூடிய புத்தி அப்படின்றது வந்து மொத்தமாக மைண்ட் ரிலேட்டட் திங்ஸை வந்து பேசுது அதாவது அதிகாலையில் வெளித்தெழும் பொழுது மனம் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நேர்மறை சிந்தனை இருக்கும் உற்சாகமாக இருப்போம் அப்படின்றத மொத்தமாக அந்த புத்தியில் வந்து அந்த பாடலை நம்ம எடுத்துக்கலாம் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நரம்பு அப்படின்றத இப்போதைய நவீன அறிவியல் பொறுத்து பார்க்கும் பொழுது பத்தாவது கபால நரம்பு டென்த் கிரணியில் நோவ்னு சொல்லுவாங்க வேகஸ் நெவ் மனம் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு காரணமான ஹார்மோன்களை சுரக்க செய்வது அந்த வேகஸ் முக்கிய செயல்பாடு ஸோ அதை கம்பேர் பண்ணி அந்த காலத்தில் சொல்லியிருக்கதா நம்ம ஏற்றுக்கலாம் இப்போது இருக்கக்கூடிய நவீன அறிவியலும் சரி அந்த காலத்தில் எழுதப்பட்ட சித்தர் பாடல்களும் சரி ஒரே விஷயத்தை தான் சொல்லுது இப்போ இருக்கக்கூடிய நவீன அறிவியல் என்ன சொன்னதுன்னா அதிகாலையில் விழித்தெழும் பொழுது ஒரு நேர்மறை சிந்தனை என்றைக்குமே இருக்குது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கும் அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டிக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க கூடுதலாக அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கிறங்க குழந்தைகளுக்கு அந்த திறனில் சிறந்து விளங்குவதாகவும் அந்த ஆய்வு சொல்லுது கல்வித்திறன் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் மனனம் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி மட்டும் இல்லாமல் ஒரு கூர்மை ஒரு நுண்ணறிவு சமுதாயத்துக்குடைய பழகக்கூடிய ஒரு திறன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்து தான் அந்த ஆய்வு முடிவுகள் வந்து பலமாக தெரிவித்திருக்கின்றன அதே போல் அதிகாலையில் விழிக்காமல் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சாங்க அப்படின்னா டிப்ரெஷன்னு சொல்லப்படக்கூடிய மனச்சோர்வு நோய் அவங்களுக்கு வந்து தாக்குவதாக ஆய்வு சொல்லுது மனச்சோர்வுன்னு சொல்லும்போது எந்த விஷயத்துலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது ஒரு சோர்வாக இருக்கிறது ஒரு சாப்பிட பிடிக்காம இருக்கிறது உறக்கமின்மை ஒரு கில்ட்டி ஃபீலிங்னு சொல்லுவாங்க ஃபீலிங் ஆஃப் கில்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு ஆராய்ச்சி சொல்லுது அதை தாண்டி தலைவலி தலைபாரம் ஒரு சோர்வு எந்த விஷயத்துலேயுமே உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் லேட்டாக எழுவும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமான தத்துவம் என்னன்னா வாதம் பித்தம் கபம் அப்படின்றது சமநிலையில் இருக்கணும் அது கூடினாலோ குறைந்தாலோ நோய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதிகாலையில் விழித்தெழும் பொழுது இந்த வாத பித்த கபம்ன்ற தத்துவம் சமநிலையில் இருப்பதாக நிறைய சித்த மருத்துவ நூல்கள் வந்து சொல்லியிருக்கு நம்ம அதிகாலையில் விழித்தெழும் பொழுது பல புதிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் புதிய விஷயங்கள்னு சொல்லவதை விட நாம் தவறவிட்ட சில பழக்கங்களை நாம் பார்க்கலாம் அதிகாலையில் இருக்கக்கூடிய அந்த அமைதியான சூழல் அந்த காற்று ஒரு பறவைகளுடைய ஓசை அது பறக்கும்போது அந்த இறகுகளுடைய சத்தம் இன்னும் ஒரு இறைச்சல் இல்லாத ஒரு சூழல் இது எல்லாமே வந்து அதிகாலையில் கிடைக்கும் ஆனால் நம்ம அது எல்லாத்தையுமே தவற விட்டுட்டு ஒரு நெறி இல்லாத ஒரு சூழலில் தான் போய்ட்டு நம்ம தாராளமாக சொல்ல முடியும் நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தும் தாண்டி கூடுதலாக சில மணி நேரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கான பதில் என்னென்னா அந்த கூடுதல் நேரம் உங்களுக்கு அதிகாலையில் தாராளமாக கிடைக்கும் நீங்கள் அதிகாலையில் கூடுதலாக அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல உடற்பயிற்சி செய்யலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய செடென்ட்ரி லைஃப்பில் உடற்பயிற்சின்றது எவ்வளோ முக்கியன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதற்கான நேரமாக காலை வேலையை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு உடற்பயிற்சியில் நடைப்பயிற்சி சிறந்த பலனை கொடுக்கும் ஸோ அதிகாலையில் வெயிலில் நீங்கள் அந்த நடைப்பயிற்சி செய்யும் பொழுது கூடுதலாக விட்டமின் டியும் உங்கள் உடலுக்கு உட்ரகித்து எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் தடுக்கப்படும் இன்னும் யோக பயிற்சி செய்வதற்கு சிறந்த நேரம் காலை நேரம் தியான பயிற்சி செய்யலாம் இன்னும் இந்த உறக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சிங்கன்னா நைட்டில் நல்ல தூக்கம் வரன்றது நீங்களும் அனுபவிக்க முடியும் பல ஆய்வு முடிவுகளும் அதைத்தான் தொடர்ந்து தெரிவித்து கொண்டிருக்கின்றன அதிகாலையில் எழுணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயத்தை செஞ்சால் அதிகாலையில் எழலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய மனத்தின்மை நல்லாயிருக்கும் அதிகாலையில் எழுகணும் அப்படின்ற ஒரு சிந்தனையே நம்மளை காலையில் சீக்கிரம் ஒரு அலாரம் மாதிரி ஒரு துடிப்பாக நம்மளை இலை செய்துவிடும் அதே மாதிரி நம்ம தூங்கக்கூடிய ரூம் வந்து நல்ல ஒரு இருட்டாக உறக்க உறக்கத்தின் போது நல்லா இருட்டாக இருக்கணும் அதே வேளையில் அங்கே சாளரங்களில் இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சூரிய ஒளி படும்பொழுதே அதே உங்களை வந்து தட்டி எழுப்பிவிடும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நாளுடைய உறக்கம் நல்லா இருக்கணும் முத நாள் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு தூங்கிட்டு காலையில் நான் நாலஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் அது தவறான விஷயம்தான் அந்த அதிகாலையில் விழிக்கக்கூடிய பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாது ஸோ இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டால் ஒரு குறைந்தது பத்து மணிக்காக தூங்கிட்டு ஒரு அஞ்சு மணி எழுந்திருத்தால் அந்த அந்த அதிகாலை விழிப்பினுடைய பயன்களை நீங்கள் முழுவதுமாக அனுபவிக்க முடியும் நான் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு சீக்கிரமாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் எழுந்திரிச்சிட்டு எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது இந்த விஷயத்தை என்னால் பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஸோ முதல் நாள் நல்ல உறக்கம் இருக்கணும் அந்த உறக்கம் இருந்தால் அடுத்த நாள் நீங்கள் முழு உற்சாகத்தோடு செயல்பட முடியும் ஆரம்பத்தில் இந்த விஷயம் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக நீங்கள் பழகிட்டீங்கன்னா அந்த அதிகாலை விழிப்பு கொடுக்கக்கூடிய பயன்கள் உங்களை தொடர்ந்து சீக்கிரமாக விழிக்க வச்சிரும் நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த அதிகாலையில் செய்வாங்க குறிப்பாக இந்த வாய் பேச முடியாத குழந்தைகள் அந்த திக்கி திக்கி பேசுகிறவங்களுக்கு வந்து பேச்சு பயிற்சி கொடுப்பதற்கு அதிகாலை வேலையில் தேர்ந்தெடுப்பாங்க அதை ஆய்வு பூர்வமாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அதிகாலை வேலையில் மூளையுடைய விலங்குகள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதா ஆராய்ச்சி சொல்லுது ஸோ இந்த விஷயத்தை சார்ந்து தான் அந்த காலத்தில் சில திட்டங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் நம்ம காலையில் பார்த்திங்கன்னா கொக்கரொக்கோ என கூவி நம்மளை முழிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சேவலுடைய குரலை கூட நம்ம கேட்க மறந்துட்டோம் அதிகாலையில் கானம் பாடக்கூடிய குயில்கள் பறவைகளுடைய ஓசையும் நம்ம கேட்க மறந்துட்டோம் அதிகாலை நேரத்தில் அழகாய் மெதுவாய் முட்டை விற்கக்கூடிய அந்த மலரினுடைய மௌனத்தை கூட நம்ம பார்க்கறதுக்கு நம்ம தொலைச்சிட்டோம் ஸோ எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்காம ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சு ஒரு இறுக்கமான சூழலை தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் மாறினாதான் நம்ம நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் குறிப்பாக இன்றைய இளம் தலைமுறையினர் இந்த விஷயத்தை கொண்டு வரணும் அதிகாலையில் விழித்தெழுவது என்பது மிக மிக முக்கியம் பழைய சித்த மருத்துவ நூல்களும் சரி சாஸ்திர நூல்களும் சரி பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் முழிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது நாலு டு ஐந்து மணிக்கு அந்த ரேஞ்சில் முழிச்சா அந்த நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மைண்டுடைய ரிலாக்ஸேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கான்சன்ட்ரேஷன் பவரும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற பல விஷயங்களை சொல்லியிருக்கு சூரியன் உதிக்கும் போது நம்ம கண் விழிக்கிறதும் சூரியன் மறைஞ்சதும் அந்த தூக்க உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஏற்படுறது தான் நம்மளுடைய இயல்பு இப்படி தான் நம்ம பல வருஷங்களாக வந்துட்ருக்கோம் நம்ம மரபணுவிலேயே பதிந்த ஒரு பதிவுன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே புரட்டி போட்டு சூரியன் மறைந்து பல மணி நேரம் கழித்தும் உறக்கம் வராமல் தவித்து அடுத்த நாளும் லேட்டாக எழுந்திரிக்கும் பொழுது பல்வேறு பிரச்சனைகள் உடல் சார்ந்து மனம் சார்ந்து நமக்கு ஏற்படும்